அன்னைக்கு காலையில 6 மணி இருக்கும். குட் மார்னிங். ஓகே ஃபைவ் காலையில் ஏஞ்சி நல்ல விதமாக கிளம்பிக்கிட்டு இருக்கோம். எல்லோரா குகையை காண இங்கேருந்து கிளம்பிக்கிட்டு இருக்கோம். அதுக்கு பக்கத்துலேயே அஜந்தா குகை இருக்குது, அதையும் பார்த்துட்டு இன்றைக்கி மகாராஷ்டிராவை ஓவர் கம் कितने बजे खोलेंगे आप? टाइमिंग कितने बजे को? 9:30। पार्किंग चार्जेस कितने? तीन बड़ा जने एक छोटा जने பா ஒரு ஆளுக்கு என்ட்ரன்ஸ்க்கு என்ன எத்தனை கிலோமீட்டர் சரௌண்டிங்ல 5 கிலோமீட்டர் போறாச்சு. एक नंबर से लेके 26 तक का। यानी वहां येलोरा से ये बड़ा है? येलोरा बड़ा है। अच्छा येलोरा बड़ा है। येलोरा जी। हां येलोरा में हिंदू जैन बुद्धिस्ट। हां ये ओनली बुद्धिस्ट। ये ओनली बुद्धिस्ट। பழங்காலத்து மங்கின்னு சொல்றாங்க, இங்க விசாரிச்சு பார்த்ததுல. हां ड्रॉप करके हम घूमने के बाद फिर जो भी बस एमटी आता है उसमें चढ़ के वापस आना है। अब टोटल 8 बस है। रिटर्न टिकट भी है क्या बस को? हां वन वे टिकट है, तो वहां से एक बार टिकट ले लो। हां ड्रॉप करके शायद वो पिक करके आ जाएगा पुराना आदमी। बस टाइमिंग जो भी है क्या? नहीं बस का 5-5 मिनट बचे थे। आपका जैसे होगा घूमना बस में बैठ के आ जाओ, 1-2 घंटे में आपको जितना देखना होता देख लो। इम्पोर्टेंट केप से 5 चीजें ये गाड़ी यहां ड्राइव है इधर तो मैं हम ये बांद्रा का प्रॉब्लम नहीं नहीं वो ऐसा एकदम ये नहीं दिखता है इधर का बंदर नहीं, नहीं। एक जगह में बंदर पूरा खोद कर सामान खोल जाते हैं। फैक्ट्री में बनाया जो आप आए ना आपने डुप्लीकेट। अच्छा ये कहाँ इसका पार्किंग वो था सामने डुप्लीकेट बनाया, वो जापानी गवर्नमेंट ने बनाया। एक्चुअली ये पूरा 500 एकड़ की जमीन है, वो जापानी गवर्नमेंट ने खरीदा है। अच्छा अच्छा पूरा அச்சா அச்சாமா அச்சாமா சூடா இருக்கு, நான் முழுல அச்சு தள்ளி விடுங்க. நீ எப்படி வாங்குற கத்துறது இல்லையா? தோ ஆலு பரோட்டா பக்கல இல்ல, ஆலு பரோட்டா செய்ய பாவ பாஜி செய்ய சமோசா வா சபி சாயான் பூரிக்கு தயிர் வைக்கிறாங்க காய்ஸ். இல்லை இல்லை நான் கேட்டு சாப்பிட்டு பார்ப்பேன். டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, டிஃப்ரெண்ட்டான பிளேஸ், டிஃப்ரெண்ட்டான டிஷ். இந்த கிரேவியும் கிரேவி டிஷ் ம் எல்லாத்துக்கும் மிளகா எண்ணெயில் வறுத்து வைக்கிறாங்க, நல்லா தான் இருக்கு.
பூரி எப்படி இருக்கு? இன்னும் மண்டைய மண்டைய ஆட்டுற நல்லா இருக்கு யா, நல்லா இருக்கு அந்த மாதிரியா? எல்லாத்தையும் போட்டு டிஃப்ரெண்டா ட்ரை பண்ணோம். தயிர் வைக்கலையா? அப்ப ஜாசி சர்க்கா வந்து உஷ்ணி படுத்தா தெரியும். நல்லா இருக்க மசாலாவும் சூப்பரா இருக்கு. கொஞ்சம் விட்டு பாக்குறோம். தக்காளி எல்லாம் எடுக்க முடியாது. கீரை எடுத்து கீரையெல்லாம் சாப்பிடணும். கருவேப்பில்லடாது கீரை இல்லை. ஆ, ஊருக்காக போட்டு வேலை செஞ்சுட்டீங்களா? சாப்பிட்டு முடியும். நல்லா இருக்கா? சூடாக வச்சுட்டனா போச்சா சோழகத்தா? ஆ, எரியுது எரியுது எரியுதா எரியுதா? சோழோ எல்லோ நிப்பாட்டுங்க அந்த மாதிரியா? இந்த மாதிரியா? என்ன கே வேணும்னா கேளுடா. நான் பூரியது இங்கே விட்றானா பாருங்க. ஊட்டி விட்டதுக்கு இந்த பீஸ் இந்த பாருங்க. அவங்க ஊட்டி விட்டதுக்கு அண்டி இந்த பீஸ் கொடுக்கணும். இங்கே 300 மேலே ஷாப்ஸ் இருக்குது சார். ஆனால் இப்போ இயர்லி மார்னிங்கிறதுனால ஒரு 7:30 டைமில் இது எல்லாமே க்ளோஸில் இருக்கும். கேஸ் ஓப்பனிங் டைம் 9:00. அந்த டயத்தில் இந்த இடம் வந்து ஃபுல்லாக க்ரௌடாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. பார்ப்போம். கோரல் கோரல் ஆ கோரல் கோரல் ये सभी ये पत्थर में करे सर क्या? हाँ, ये पूरा निचले स्टोर में बना हुआ है। हाँ, ये किस स्टोर में कट कर को करे सर क्या? ये मतलब जो अपना स्टोन निकलता है ना, ये जस्पर स्टोन। हाँ, इसको पानी में डाले इसका कलर चेंज होता है। पानी में डाले तो चाय कलर चेंज होता है। अभी देखो। हाँ, कलर चेंज हो गया। उसका स्मेल लेके देखो, जैसा पहला बारिश गिरता ना वैसे स्मेल आता उसको। उसके अंदर और एक बेबी। हाँ, अभी एक बेबी है। उसका स्मेल लेके देखो। स्मेल लेके? हाँ, जैसा पहला बारिश होता ना वैसे स्मेल आता उसका। ஒரே கல்லில் செஞ்சுருக்காங்க. உள்ள ஒரு குட்டி எலிஃபண்ட்டையும் பேபி மேலே வச்சு ஒரே கல்லில் செஞ்சுருக்காங்க. இது பாருங்க, நார்மல் கலராக இருக்கு. தண்ணிக்குள்ளே முக்கினதும் இந்த கலர் வந்துருது. ஸ்மெல்லும் கிட்டத்தட்ட தண்ணிக்குள்ளே இருக்க மாதிரி. கோரல்ஸ் அது கடலுக்கடியில் இருக்கிற கோரல் நினைச்சிடாதீங்க. இருக்க மைண்ட்ஸ்லேருந்து இதெல்லாம் எடுக்கிறாங்க. இதெல்லாம் கடலுக்கடியில் இருக்கிற கோரல்ஸ் இல்லை கைஸ். அமெதிஸ்ட் அமெதிஸ்ட் ஜூட்ஸ். துவா நாம் கே ஆஷிப் அசிப் ஆஷிப் ஏ மூசா மூசா ஹாய். ஏ ஸ்டோன் மகர சோ செஸ் போர்டு கேயா? ஏ ஹை ஸ்டோன் கோ செஸ் மோ செஸ் ஸ்டோன் கோ செஸ் போர்டு. ஆ மாட்டா. ஆ பதாவ் ஏ சைன் கே ஓ கோயன் காயின்ஸ் ஓ பி ஸ்டோன் மகர சோ ஹவ் ஸ்டோன் மகர சோ యా గేడ్ స్టోన్ ఆ ది ఆనిక్స్ ఆ ఇదెల్లమే స్టోన్ లెస్ అంటే చెస్ బోర్డ్
जो ऐसे स्टोन होता है तीन चार वेरायटी रहता है அதுல ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கலர் ஸ்கோலசைட் கோலசைட் ஸ்டில் ஒயிட் மிக்ஸ் மிக்ஸ் ஒரு இசி ஸ்டோன் கா நெக்லஸ் செமி பிரீசியஸ் ஸ்டோன் செமி பிரீசியஸ் ஸ்டோன்ஸ் ஏன்சியன் டைம்ஸ்ல இதெல்லாம் செமி பிரீசியஸ் ஸ்டோன்ஸ் சொல்லுவாங்க எப்போ செமி பிரீசியஸ் ஸ்மோக்கி அமிதிஸ்ட் திஸ் இஸ் பிளாக் ஒன் அமிதிஸ்ட் வயலட் கலர் ஸ்மோக்கி அமிதிஸ்ட் ஓகே 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 लेकिन ऐसा पत्थर आगे ऐसा आता और उसको ब्रेक करना ब्रेक कर हां उड़चा अंदर मेरी हां मतलब हैमर कट हैमर हां हैमर हां ओके ओके मतलब उसको 100 पीस में 1 पीस 2 पीस निकलता है हां ओके ओके परफेक्ट 100 पीस उड़चा अंदर मेरी 1 पीस 2 पीस परफेक्ट कटकम हां तुम चाहेंगे रूबी हां रूबी लेवराइट सनस्टोन टाइगर आई रूबी रूबी स्टोन के लिए कुछ ऐसा कुछ स्टोन्स है हमारे पास जेंट्स तो नहीं है मतलब उसमें नेकलेस वगैरह है और लेडीज के लिए कुछ रिंग्स वगैरह भी है வாயில இலைய வச்சு வித்தியாசமான ஒரு சவுண்ட கிரியேட் பண்ணுது இந்த மங்கிஸ்லாம் क्या स्टोन है ये मसुलाइट 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 स्टोन बजट था क्या उस और बस वो नहीं है ना बस ला 15 रुपीस पीस करना है ना कौन दो भाई ड्रॉप एंड वांगे मरुड़ी आओगे ना रे बस लग अच्छा मारे अरे तेरे भी वर्मों दे ना बस गाड़ी आ रखो ना मुफ्त ना मिस्टर लगे रिजो तो क्या हो बस ये रह गया गवर्नमेंट बस है 25 रुपीस फीस एसी बस 30 रुपीस नॉर्मल बस 25 रुपीस बस टिकट काउंटर செம்ம ஷார்ப்பாக கொண்டு வந்து இங்கே இறக்கி விட்டாங்க வகூரா ரிவர் ஓடுது ஆர்கியாலஜிக்கல் சர்வே வெல்கம் செக்யூரிட்டி செக் பிரியாமே ஒரே ஜாலி தான் முத முறை கேவுக்குள்ளே வந்திருக்கீங்க எப்படி உள்ளே வந்தோடனே பாருங்க கார் பார்க்கிங்க ஒரு டிக்கெட்டு பஸ்ஸுக்கு ஒரு டிக்கெட்டு இங்கே வந்தோடனே கேவு விசிட் பண்ணுறதுக்கு ஒரு டிக்கெட்டு குறுக்க இந்த கௌசிக் வந்தான் அப்படி இவர் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு உள்ளே ரெஸ்டாரண்ட்டு ஸ்டே பண்ணுறதுக்கான பிளேஸு ஃப்ரெஷ்ஷான ரெஸ்ட் ரூம் கொஞ்சம் ஜூஸ் பாட்டில் பிளாஸ்டிக்கில் ப்ரொவைட் பண்ணுறேன் உள்ளே போய் பார்ப்போம் பிளாஸ்டிக் குப்பையெல்லாம் எப்படி மெயின்டைன் பண்ணுறாங்க வந்து கொஞ்சம் சில்லித்தனமாக இல்லை திஸ் இஸ் பிஸ்னஸ்
இப்போ இப்போ வந்து நம்ம ட்ரைபாட் எடுத்துகிட்டு வந்தோம்னா நம்மளே நம்மளே ஷூட் பண்ணிப்போம் பக்காவாக. இப்போ ட்ரைபாட் இல்லைனா உள்ளே எடுத்து கொடுக்க ஆள் இருப்போம். 6 கிலோமீட்டருக்கு ஒரு கேவ் வச்சுருக்காங்கம்மா. சுற்றி பார்க்க எப்படியும் இன்றைக்கி 4 மணி நேரம் ஆகிடும். மதிய சாப்பாடு செய்யறதா வேறு பிளான் பண்ணுவோம். ஃப்ரெண்டு இல்லை, அவங்க கைடு. அவங்க கிட்ட 500 ரூபாய் கொடுத்தோன்னே இங்கே ஃபுல்லாக எல்லாத்தையும் சுற்றி கட்டும். புத்தா அண்டரிய போதிக்கிறியா? போதி மரமா அது? இங்கே ஒரு இன்னொரு ஃபெசிலிட்டி, ஹேண்டிகேப்லாம் சுற்றி பார்க்கணும்னு நினச்சாங்கன்னா இதில் உட்கார வச்சு கூட்டு போகலாம். நடக்க முடியாதவங்க நல்லபடியாக கேவுக்குள்ளே வந்து என்ட்ரன்ஸை ரீச் பண்ணி செக்யூரிட்டி செக்லாம் கிளியர் பண்ணி கேவு கிட்ட வரைக்கும் நெருங்க போகிறோம். அந்த கேவில் நாங்கள் என்னென்ன பார்த்தோம், என்னென்ன எக்ஸ்ப்ளோர் பண்ணோங்கிறத அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.